ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2019 ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலேருந்து களமிறங்க போகிற 11 வீரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட்லி போன ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாண்ட வீரர்கள் தான் இருக்காங்க. ஓப்பனிங்கில் வாட்சன் 50 களமிறங்குவாங்க, 3வது இடத்துல ரெய்னா, 4வது இடத்துல தோனி, 5வது இடத்துல கேதர் ஜாதவ், 6வது இடத்துல பிராவோ, 7வது இடத்துல ஜடேஜா, 8வது இடத்துல சாந்தனர், 9வது இடத்துல தீபக் சகார், 10வது இடத்துல நெகிடி, 11வது இடத்துல ஷர்துல் தாகூர். இப்போ ஐபிஎல் அணிகளில் ஒவ்வொரு அணிலையும் 4 வெளிநாட்டு வீரர்களை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 4 வெளிநாட்டு வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்சன், பிராவோ, சாந்தனர், நெகிடி. இவங்க 4 பேர் இருக்கிறதுனால டுப்ளசிஸுக்கு இடம் இல்லை. இந்த 4 பேர்த்துல ஒருத்தரை உட்கார வச்சா தான் டுப்ளசிஸுக்கு விளையாடுறதுக்கே வந்து வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இதில் ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜடேஜா, சாந்தனர் இருக்காங்க. தேவைப்பட்டால் கேதர் ஜாதவும் வந்து ஸ்பின் பவுலிங்குக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெகிடி, தீபக் சகார், ஷர்துல் தாகூர் இருக்காங்க. இவங்களோட சேர்த்து வாட்சன், பிராவோவும் இருக்காங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலுமே வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. போன வாட்டி எப்படி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கப்பை வின் பண்ணாங்களோ அதே மாதிரி 2019 ஐபிஎல் சீசன்லையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வின் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.